தா போடாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்ல எப்படி எதிர்பார்க்கலாம். நம்ம இப்ப பேய கூட தான் சொல்லிருக்கோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வேற மாதிரி ஆபீஸ் சீசன் டூ, ஏன்னா சீசன் ஒன்னு பாத்துருக்கோம், பயங்கர ஜாலியா கலகலப்பா. அது இப்போ நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி லவ் வேணுமா லவ் இருக்கு, அதுக்கடுத்து காமெடி வேணுமா காமெடி இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீசன் டூ எப்படி இருக்க போகுது? ஓகே பார்த்தாச்சா. ஓகே பம் ஓகே. இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, செம்மையாக ஒரு பையனை பார்த்துட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு லவ் மூடு வந்துருச்சு. ஓகேவா பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஆள்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க மூடு என்னன்னா கையிற நானும் அவ்வளோ நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுற. சாட்டர்டே நைட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சில்ல விட்டுக்கு. நான் பெருமாள் கோயில் அவ்வளோ நினச்சேன். சாட்டர்டே நைட்டு தலைவர் வந்து பெருமாள் கோயில் எங்கே இருக்கு, ஈஸியரில் இருக்குமா? வடபழனி சைடு. ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் வரும் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் வணக்கம்ங்க. வேற மாதிரி ஆபீஸ் சீசன் 2 ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுவே வேறு மாதிரி ஆஃபீஸ். அது பேருக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறையா உழைச்சிட்டு ராத்திரி முழுக்க வேலை பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்கு நான் இங்கே வந்தே தீர்வேன் அப்படின்னு வந்து நான் ராத்திரி 3 மணி வரைக்கும் உழைச்சிட்டு இப்போ காலைல வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய இதுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே ஸோ வேறு மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2, ஏன்னா சீசன் 1 பார்த்துருக்கோம், பயங்கர ஜாலியாக கலகலப்பாக. அது இப்போ நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி லவ் வேணுமா லவ் இருக்குது, அதுக்கடுத்து காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீசன் 2 எப்படி இருக்க போகுது? சீசன் 2 ஆக்சுவலி நான் சீசன் 1 இல்லை, சீசன் 2 தான் வந்திருக்கேன். கிறிஸ்டன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து புது எலமெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஹாரர், ஆஃபீஸ் ஹாரர். பட் அட் த சேம் டைம் அந்த சீசன் 1 இருந்த அந்த பியூட்டி வந்து இதுலேயும் வந்து த்ரோ அவுட்டாக கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, பிகாஸ் நான் லைக் இந்த மாதிரி சிட்காம் சீரீஸ் நான் அது வரைக்கும் பண்ணது கிடையாது, தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டீம் ஆல்ரெடி அவங்க செட்டான ஒரு டீம் இருந்தாங்க, ஸோ அவங்க நல்லா வெல்கம் பண்ணி நல்லா வச்சுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதிலேருந்தே இருக்கிறீங்க சீசனில், அப்போ சொல்லுங்கள் நம்மளுக்கு சீசன் 2 எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குங்க, அதே தான், ஃபுல் காமெடி தான் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய புதுரு இவங்கலாம் வந்திருக்காங்க, இன்டர்ன்ஸுன்ற பேரில் வந்து ஓவர் ராஜகம். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நியூ ஜானர் ஆட் பண்ணியிருக்காங்க, போன இதில் வெறும் காமெடி அண்ட் ரொமான்ஸ் அது அது மாதிரி தான் வந்து இப்போ ஹாரரும் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக ஆஃபீஸில் எல்லாம் ஒரு மாதிரியே தெரியும், இதில் பேய் வேறு, இது சொல்ல வேணும் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு எதுக்கும் பஞ்சமே இல்லை, காமெடி வேணுமா காமெடி இருக்கி, பயம் வேணுமா பயம் இருக்கி, எல்லாம் இருக்கி, எல்லாமே இருக்கி, அதனால் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்தாட்டி இந்த சீசன் 2 எப்படி, ஏன்னா அந்த சீசன்லேயே பார்த்துருக்கோம் தா போடாமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனில் எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போ பேய கூட தான் தான் சொல்லியிருக்கேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா, நீ ஆமா என்ன பண்றதுங்க, தா போட்டாதான் எல்லாருக்கும் ஒரே குதூகலமா இருக்குன்றாங்க. மனுஷங்களை மட்டும் இல்லாம பேய கூட தா தோன்றுன்றது அது தெரிய போகுது அப்படின்னு. ஆமா, அது அதுக்கு என்ன, நம்ம பயந்தோம்னா அந்த வார்த்தை வரத்தா போகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நான் என்னன்னா சீசன் 2 வந்ததுக்கப்புறம் சிலர் சொன்னது என்கிட்ட இதுதான், என்னடா இது நம்ம ஊர் தமிழ் சீரியல் இல்லாமல் ஜேனர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ரூட்டை திருப்பி வந்து ஹாரர் ஜேனருக்குள்ள போறாங்க, சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்துச்சு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இதில் சம்மந்தத்துக்கு எங்கேயும் பேய்க்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கும், எதுலேயுமே தாங்க பேய்க்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன் பேய்னா வீட்டுக்குள்ளே தான் வரணுமா, ஆஃபீஸுக்குள்ளே ஒரு பேய் வரக்கூடாதா? அதான் சும்மா ஏதாவது பண்ணணும்ல, என்ன பண்ண சொல்கிறீங்க, புதுசாக கண்டென்ட் கேட்குறீங்கல்ல, அப்போ பாருங்கள். ஓகே, ஸோ வந்து ஹாரருங்கிறதுனால ஹாரர் சம்மந்தமாக சில பேசிடலாமா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் சில அமானுஷமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல, இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு சம்ம அமானுஷமாக இருந்துச்சுப்பா, நான் அந்த லைஃப்பில் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இல்லை இப்போ இருக்கும்போது அப்படின்னு நம்மளுமே அந்த பேய் கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்போம். ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் என்னது? எனக்கு என்னென்னா இப்போ நான் தங்கியிருக்கிற ரூம் தான் அது ஒரு மாதிரி, எனக்கு அது ஹண்டடாக இருக்கிற அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஸ்பூக்கியாக ஃபீல் ஆச்சு. என்னென்னா ஒரு வாட்டி 3 ரூம் இருக்குது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த ஒரு ரூமில் மட்டும் போனால் இந்த சவுண்டு வந்து வேக்யூம் ஆகிடுது. என்னென்னா அந்த ஹாலில் இருந்தேன்னா வீடு கதவை தட்டினாலோ இல்லை காலிங் போல் நல்லா சவுண்டாக இருக்கும், அது அடித்தா நல்லாவே கேட்கும். ஆனால் அந்த ரூம்குள்ளே போனால் மட்டும் எதுவும் கேட்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு நாள் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நைட்டு ஷூட் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்து படுத்து தூங்கினேன், ஃபோனு எல்லாமே சைலண்ட்லலாம் போடல, இதில் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து திடீர்னு பார்த்தா கதை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் கதை உடச்சிட்டு உள்ளே வந்து நான் திடீர்னு முழிக்காங்க, ஏன்டா எவ்வளோ நேரம்டா கதவை தட்டுறது, திறக்கவே மாட்டியாடா அப்படின்னு வந்து இது பண்ணாங்க.
நானும் பார்க்குறேன், எனக்கு அப்படியே ஷெல் ஷாக்டாக இருந்துச்சு. போனால் கதை உடச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க, ஏன்னா ரொம்ப நேரம் தட்டியிருக்காங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா 28 மிஸ்டு கால் மாறி மாறி கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சரி ஓகே, நம்ம ரொம்ப அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறம் பட் அன்னைக்கு நைட்டு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் திருப்பி ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் என்னவோ ஸ்விக்கி ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதே ரூமில் இல்லை, காலில் படுக்காமல் அந்த ரூமில் வந்து படுத்திருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து கால் வருது, ஸ்விக்கி பர்சன்ட்டருந்து கால் பண்ணி, அண்ணா சொல்லுங்கண்ணா வந்துட்டிங்களா அப்படின்ட்டேன். ஏன் சார், நான் எவ்வளோ நேரமாக கதவை தட்டிட்டுருக்கேன், நீங்கள் என்ன வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அப்புறம் தான் சரி ஓகே, அந்த வீட்டில் பர்டிகுலராக அந்த ஒரு ரூமில் மட்டும் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு இப்போ இருக்கிற ரூம் அவர் எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஈஸி தானே, ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே சத்தம் வரலன்னா ஓகே, அந்த மணி அந்த பேய்க்கு உங்களை க்ரெஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். தூங்குறானா அந்த பையன் தூங்கட்டும்ப்பா, அவனை ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. மாதிரி சீட்ல இருந்தவன சாப்பிட விடாம பண்ண ட்ரை பண்ணுச்சுல்ல, அந்த அண்ணா கால் பண்ணனால தப்பிச்சு, இல்லைன்னா பசியில செத்து. ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி தூங்கிட்டாருன்னா அவளை பின்ன வீட்டில் என்ன கால் பண்ண இவன் செத்து போயிட்டாரு வந்து பார்க்க போறாங்க. ஓகே சரிப்பா, உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா நான் அவங்க வந்து பயங்கர வந்து ஏன்னா இப்போ நாங்கள் இதில் மட்டும் கிடையாது, ரியல்லையுமே வந்து பார்த்துக்கலாம்டா என்னடா இதாண்டா எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து இங்கே நியூ இன்ட்ரியாக வந்திருக்கீங்க, என்னைக்காச்சும் பார்த்து பயந்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ இன்ட்ரிவ் ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஏய் நான் சொல்லிடுறேன் பாக்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஜகா வாங்கினீங்க, அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? ஒன்றும் பயப்படுறது கிடையாது, சொல்லுறது கவுண்டர் போட்டே இருக்கிறது சைடில். இல்லை அப்படி இல்லை, மீன்ஸ் இவங்க பார்த்தாலே வந்து லைக் போய் ஃப்ரெண்ட் ஆகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பார்க்கதாங்க இப்படி இருப்பேன், பாட்டு உக்காந்துட்டு வந்து அந்த முதல் நாள் ப்ரோமோ ஷூட்டில் தான் ஃபஸ்ட் பார்த்தோம். ஒரு மணி நேரம் ஏதோ பேசாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம், பேசிகிட்டே இருந்தான். ஆனால் அவங்க எல்லாமே அந்த ஒரே தக்லிஃப் தான். அப்படியா, சரி என்ன பண்ணுற, சரி அந்த இது மட்டும் வரல, அதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் ஆச்சு, ஆஃபீஸ் போன பிறகு அதுவும் வந்துருச்சு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. அப்புறம் இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நல்லா, பிகாஸ் இப்போ ஒரு விஜயன் ஆகட்டும், பப்பு ஆகட்டும், அப்புறம் இவங்க சௌந்தர்யா எல்லாருமே வந்து அந்த டெலிவிஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் புதுசாக வராங்கன்றப்ப அவங்களை எப்படி என்கேஜ் பண்ணுன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு. இல்லைன்னா எனக்கு முத நாள் வந்து லிட்டரலி அங்கே இருக்கிற யாரையுமே தெரியாது. விக்கல்ஸ் விக்ரம் வந்து எனக்கு இவங்கள அவங்க ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன், விஜயண்ணா ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பப்பு ப்ரோவோட ஆங்கரிங்கெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் அப்போ தான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறன்றப்ப எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவங்கள வந்து டிவிலெலாம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ திடீர்னு அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறப்போ சரி எப்படி இருக்க போகிறாங்க என்ன போகிறேன்னு தெரியல. பப்பு நான் பக்கத்தில் சொல்லாதீங்க, அப்போ எனக்கு என்னடா வயசாகிடுச்சு அப்படி மாதிரி. அதுக்கப்புறம் அதான் அந்த ப்ரோமோ ஷூட்லேருந்தே நல்லா என்கேஜ் பண்ணார் விஜயண்ணா. ஸோ டீமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே தலைவர், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், பேசும்போது எஸ்கேன்னு பேசுகிற மாதிரியே இருக்குது, உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசும்போதும் சரி, இல்லை உங்கள் அந்த பியர்டு நீங்கள் பண்ண அந்த பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இல்லை அதை பற்றி பெருசாக இது பண்ணுறல, சொல்லி பண்ண, பட் அது பெருசாக இது. ஆமாம், உங்கள் கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய வந்திருக்குல்ல எஸ்கேன்னு மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க பார்க்குறது அப்படின்னு. ஓகே சூப்பர். ஸோ இதை பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு சின்ன செக்மெண்ட் விளாண்டலாமா? ஓகே, இது எப்பயுமே பழக்கப்பட்டது தான், பாரம்பரியமாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறது தான். நான் ஒரு மூவி நேம் சொல்லுவேன், ஸோ நீங்கள் அதை நடித்து காட்டணும், அவங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு சாங் சொல்லுவேன் அதுக்கடுத்து, அந்த சாங் வந்து நீங்கள் அந்த ஹூக் ஸ்டெப் போட்டு காட்டணும், ஸோ அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கணும். நான் ஸ்டெப் போடணும், யாருனாலும் இதில் யாருக்கு சாங் வருதோ அவங்க அந்த ஸ்டெப் போடணும். ஓகேங்களா, ஹூக் ஸ்டெப். ஓகே கரெக்டான இதாக இருக்கும். ஓகே இப்போ நீங்கள் வந்து இதை பாடி லாங்குவேஜில் கன்வே பண்ணுறீங்க. ஓகே ஓகே, பாடி லாங்குவேஜில் தம்ஜராக்ஸ் மாதிரி. ஓகே ஓகே, நாலு வேடா. ஃபஸ்ட் வேர்ட் ரூம், ரூஃப் லைட், ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆஃப் ஆஃப். ரூம் வால்ஸ் ரூம் தமிழா? அறை இருட்டு அறையில் முரட்டு குத்தா? செம்மையா பண்ணிட்டீங்க நீங்க, நான் கூட இதுக்கு நிறைய ஒர்க் போடுவீங்கன்னு நினைச்சேன். ரெண்டு கையை வச்சு நீங்க அட்டா அசால்ட்டா முடிச்சிட்டீங்களே, நீங்க சூப்பர். ரெண்டு கை தான், வேற என்ன பண்ணுவாரு அந்த ஆளு? இல்ல சிலர்லாம் இந்த எந்திரிச்செல்லாம் நின்றுலாம் பண்ணுவானுங்க, உள்ள குட்டி குரல்லாம் அடிச்சு நான் பாத்துருக்கேன். நிறைய அவ்வளவு எனர்ஜி எல்லாம் இல்லை எங்களுக்கு, அவ்வளவு டைம் இல்லைங்க. ஓகே நெக்ஸ்ட். ஓகே பார்த்தாச்சா? ஓகே பேய் படமா எதுவும் இல்லை? இல்லை. ஓகே ஒரே வார்த்தை தமிழ். ஓகே தமிழ். ஓ சேர் உக்காரு. பம் குண்டி.
பெடக்ஸ் பேடஸ் லியோ ஓகே நின்ட்டீங்க பின்னாடி போ பின்புலன் இருங்க ஒரு ஓகே இல்லைனா அந்த வேர்டை ஸ்பிளிட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா ஆ ரெண்டாவது ஹாஃப் ஓகே துட்டு காசு மால் கேஷ் பணம் பாக்கெட்டு பிக் பாக்கெட்டு காசு கொடுக்குறேன் வட்டி கடன் இங்கிலீஷில் கடனுக்கு இங்கிலீஷில் இது கிரெடிட்டா லோன் லோன் கேட்டு லோன் கூலோ குசையிலண்ணா இல்லை குயி லோன் வெயி லோன் பேக் லோன் பேங்க் லோன் ஓகே லோன் வந்து ஒரு ஹாஃப் லோன் குலைவக கார் லோ ஆ ஓகே கார் டிரைவ் ஒரு பாட்டு இது ஓகேவா நான் இப்ப போட்டு விடுறேன் இது நீங்க போட்டு காட்டும் ரொம்ப ஈஸி ஒன்னு லவ் டான்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க இந்த இது தெரியாது எனக்கு அந்த ஸ்டெப்பே தெரியாது ஓகே ஹார்ட் வச்ச ஸ்டெப் வருமா கிளிட்ச் இன் தி மேட்ரிக்ஸ் படையப்பாவா யோசிக்கிறதுல நீங்க ஸ்ட்ரக்சர் எடுத்து கூட ஜிகர்தண்ட டபுள்எக்ஸ் ஓகே பாக்ஸ் டிவி பாட்டு படம் இல்லை படம் இல்லை ஓகே கட்சி சேரவா இது நீ பேச லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கொடுப்போம் நீங்க ஈஸியா பண்ணிடுறீங்க எல்லாத்தையும் நான் கஷ்டமாவே தரேன் ஓகே தானா ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா மண் செகண்ட் வேர்டா செகண்ட் ஹாஃப் பே யானை காடு போறதா கண்ணு யானை தும்பிக்கை கோவம் யானை கோவம் மதம் மன்மதன் ஆ மன்மத ஓகே கராட்டே ஃபைட் சண்டை பாக்ஸிங் குத்து கராட்டே ரூட் ஃபைட்டர் பெரு ஹியூஜ் ஃபைட்டர் ஓகே ஜாக்கி சான் சான் ஜாக் ஜாக்கி சான் ப்ரூஸ்லி லீ மன்மதல் மன்மதல் இல்லையா
வேற லெவல் வெறித்தனங்க இது. நான் நினைச்சு கூட பாக்கல. அதுவும் ப்ரூஸ் கேல வச்சு பண்ணுவீங்கன்னு நினைச்சு பாக்கல. ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணி நிறைய ஆடுவீங்களா வீட்ல இந்த கேம்? சின்ன வயசுல அது மட்டும் தான் ஆடி இருக்கேன். அவர் இன்ட்ரோவர்ட்ல அப்படியே காட்டி காட்டியே சோறு வாங்குவார். ஏங்க செம்மங்க இதெல்லாம் நான் இது வரைக்கும் எந்த கெஸ்டும் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதுவும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி பார்த்ததில்ல. இந்த பிளேஸ்ல டக்குன்னு இப்படி உட்காந்துலாம் பார்த்ததே இல்லை. எனக்குலாம் ஜீரோ கிரெடிட்லாம் கண்டுபிடிச்சது எங்க எல்லாத்தையும் கரெக்ட் டிக்கிலோனா இவர் காம தான் சொல்ல மாட்டாரா? நான் வண்ணோட சொன்னதுக்கு இவர் கிரெடிட்டா? இதெல்லாம் அண்ணே உங்களுக்கு பெரிய கிரெடிட் தான். கரெக்டா கண்டுபிடிச்சு டிக்கிலோ கண்டுபிடிக்க முடியல. இவர காரலாம் காட்டு வேண்டியிருக்கு. லோன் பின்னாடி போனா பின்னாடி போ. இதுக்கு தான் வந்து லைக் இன்டர்வியூ ஓகே. நம்ம சில வார்த்தைகள் சொல்ல கூட சொல்ல கரெக்ட் கிரெடிட் சொல்லுவீங்க, லோன் சொல்ல மாட்டீங்களா? லோன் கொடுக்கறதால சொல்லுவாங்க கிரெடிட் லோன் போடு. இன்டர்வியூல சொல்ல கூடாது என்ன வார்த்தை எல்லாம் சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சூப்பருங்க. சோ செக்மெண்ட் சமயம் முடிஞ்சு, ரெண்டு பேருமே சமயம் பண்ணிட்டீங்க. நீ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால் பட்டிதட்டல் பாடமெல்லாம் பாடம் செய்து வந்தித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் போறோம். அடுத்து நீங்க, நம்ம ஒரு ராத்திரி ஒரு 10-11 மணி வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயெல்லாம் கதவுலாம் சாத்திட்டு இருக்கோம், சில்லுன்னு காத்தடி அதுக்கு சில்லுன்னு காத்து இருக்கு. நம்மளுக்கு பாய்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பாட்டில் கன்வே பண்றீங்க. ஓகே, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. அடிக்குது குளிர் முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது. ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கு அடுத்த எமோஷன் ஓகேவா? லவ் லவ் சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ அந்த பையன் லவ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்து ஆப்போசிட் வந்து பிரேக்கப் தான். பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்பா நல்ல வேலை. ஆ நல்ல வேலையா? வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன், வாய நல்லா மூடிக்கிட்டு வானரமாமா இருக்கிட்டு மூக்குல தம் அடிச்சு காட்ட போறேன், நல்லவன தோல் கொடுத்து தூக்க போறேன், கெட்டவன ஏதோ மிதிக்க போறேன். அதான் இது ஆக்சுவலி வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப சோகமா இருக்கும்போது ஐட்டம் சாங்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு ஹீலரா இருக்கும். இல்ல நான் சோகமால இல்ல, நிஜமாவே சாத்திட்டு தூங்கு, நான் எதுவும் பண்ண முடியாது அதிக மேலன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள எடி போட்டுரும் செத்து போ. தூங்க விட மாட்டாங்களே. அவர் ஒரு மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் கேத்தாப்ல அவர் பேச ஆரம்பிச்சாரு. இல்ல இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேத்தாப்ல ஸ்டேட்டஸ். அத சும்மாவே டிப்ரஷன் போயிரறது. ஓகே. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார். நீங்க கட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாத்திட்டு படுத்தா போதும் அப்படிங்கற மாதிரி. என்ன அப்படியே இனிய பிரியாத லவர்ஸ் பிரேக்அப் ஆவாதான் என்ன? ஓகே அடுத்து நம்ம கிட்ட வருவோம். இப்ப நமக்கு ராத்திரி அந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா? அடுத்து நாள் காலையில எந்திக்கிறோம் அப்படிங்கும் போது என்னடா இது, வேலைக்கு போகணுமே ஷூட்டுக்கு போகணுமே, இவங்க கூட மாரடிக்கிறதே பெரிய பஞ்சாயத்தா இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ண முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மனநிலை இருக்கும்ல, அதுக்கு ஒரு சாங்ல ஒண்ணு கன்வே பண்றோம். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு புரியல, போக 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 ஒண்ணும் புரியல, ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல, ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகரி இல்லையே, கிடைச்ச ஃபிகரும் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட் இருக்கு பாலு இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. டன். சூப்பர். சில பாட்டெல்லாம் வைப் ஆயிருங்க அப்படி. ஓகே அடுத்து இப்போ உங்களுக்கு சாட்டர்டே நைட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சில்ல விட்டுக்கு சில இடங்களுக்கு நம்ம போவோம்ல, ஸோ அங்கே ஒரு பாட்டில் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க. ஸோ சும்மா சில் பண்ணும்போது கேட்குற பாட்டு. நம்ம சாட்டர்டே நைட் எங்கே போவீங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா வெளியில்? நான் பெருமாள் கோயில். அவ்வளோதான். நானும் போவேன் அந்த கோயிலுக்கு.
நெக்ஸ்ட் செக்மெண்ட்லாம் நீங்கள் அடிச்சு அப்படியே பட்டைய கிளப்பி விட்டுட்டீங்க, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஜாலியாக கொண்டு போனீங்க ரெண்டு பேருமே. என்னதான் வந்து அந்த 3 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் காலையிலேயே வந்து இன்டர்வியூ கொடுக்கறனாலுமே அந்த டயர்லாம் தாண்டி நல்லா கேலப்பாக வச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் நீங்கள் சேர்த்து அப்படிங்கும்போது. ஸோ ஆகால வேறு மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2 அந்தளவுக்கு பயங்கர கேலப்பாகவும் இன்னொன்று வந்து ஜாலியாகவும் இருக்க போதுங்கிறது தெரியுது. நாங்கள் எல்லாருமே வரதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ காத்துட்டுருக்கோம். எங்களுக்காக நேர ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் டிஜே ஞானவேலி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் வரும் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.